தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இறுதிக்கட்டமாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். பிரதமர் வந்து பார்க்கல, அதே நேரத்தில் அவர் வந்து இதுவரைக்கும் நமக்கு ஒரு ரூபா நிவாரணம் கொடுக்கல. நிவாரணம் 6000 ரூபாயாக இருக்கட்டும், வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 4 லட்சம் ரூபாயாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்ததுதான். அதுவும் மோடி நிதியே கொடுக்கறது இல்லை தமிழ்நாட்டுக்கு. 1 ரூபா வரியா வாங்கினாங்கன்னா 1 ரூபா வாங்குறது இல்லை, கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடுறாங்க வரியா. ஆனா ஒரு உதாரணத்துக்கு 1 ரூபா வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி கொடுக்கறதே 28 பைசா இல்லைனா 29 பைசா. நம்ம மத்த மாநிலத்துக்கெல்லாம் 3 ரூபா, 4 ரூபா, 7 ரூபா வரைக்கும் கொடுக்கறாங்க. நம்ம மட்டும்தான் அவர்களுக்கு ஏமாந்தவர்கள் என்ற நினைப்பு. இந்த தேர்தலிலே அவர்களுக்கு சரியான பாடத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். இந்த தேர்தலிலே இனிமேல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே பிஜேபி வேண்டாம் என்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். ஏன்னா பிஜேபி மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி. நம்ம நாடு அமைதியான ஒரு நாடாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்து மக்கள் ஒற்றுமையா இருந்தாதான் நம்ம பாதுகாப்பாக இருப்போம். நம்ம பாதுகாப்பாக இருந்தாதான் அடுத்ததை பத்தி யோசிக்க முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.